இந்தியா டுடே டிவி சேனல், ஆக்சஸ் மை இந்தியா ஆகியவை இணைந்து நடத்திய கருத்து கணிப்பின் முடிவில் நடிகர் ரஜினிகாந்தின் செல்வம் தெரிய வந்துள்ளது. 2000 அக்டோபர் மாதம் இதே அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பில் கமல்ஹாசன் முதல்வராக வர வேண்டும் என்று 8% மக்கள் விரும்பினர். அதே நேரம் போது ஜனவரியில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் கமல்ஹாசன் செல்வாக்கு 2% அதிகரித்துள்ளது. அதாவது கமல்ஹாசன் முதல்வராக வர வேண்டும் என்று 10% மக்கள் விருப்பம் தெரிவிக்கிறார்கள். எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் முதல்வராக வர வேண்டும் என்று 43% மக்கள் விரும்பும் நிலையில் அவருக்கு அடுத்த இடத்தில் ஹாசன் முன்னேறியுள்ளார். பாமகவின் அன்புமணி ராமதாஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் டிடிவி தினகரன் உள்ளிட்டோருக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்துள்ளது. இதில் ரஜினிகாந்த் மட்டும் வித்தியாசம். அக்டோபரில் 6% பேர் ரஜினிகாந்த் முதல்வராக விரும்பிய நிலையில் இப்போது 5% பேர் மட்டுமே அவ்வாறு தங்கள் விருப்பத்தை தெரிவித்துள்ளனர். கட்சியை தொடங்காத நிலையில் ரஜினிகாந்தின் செல்வாக்கு ஏன் சரிவடைந்தது என்ற கேள்வி சாமானிய மக்களிடமும் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் இந்த 3 காலகட்டங்களில் ரஜினிகாந்த் அளித்த சிமிட் தான் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.